கழக இளைஞரணி செயலாளர் சின்னவர் கலந்து கொண்ட உண்ணாநிலை அறப்போர் வெற்றி, நன்றியும் பாராட்டும். பிளஸ் டூ தேர்வில் 1200 மதிப்பெண்களுக்கு 1176 மதிப்பெண் பெற்றும் மருத்துவராக முடியவில்லை என்று வருந்திய தங்கை அனிதா தன்னுயிரை போக்கிக் கொண்டார். அவரில் தொடங்கி சென்னை குரம்பேட்டை ஜெகதீஸ்வரன் என்ற மாணவர் வரை 21 பேர் நீட் தேர்வினால் பலிகடா ஆக்கப்பட்ட நிலையில் பெற்றோரும் தற்கொலைக்கு ஆளாகும் விபரீதத்தை கண்டும் காணாமலும் நமட்டு சிரிப்பும் நக்கலும் கேலியும் கிண்டலும் செய்யும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் சர்வாதிகார போக்கை கண்டித்து கடந்த ஆகஸ்ட் 20 அன்று தமிழ்நாடு முழுவதும் திமுக இளைஞரணி, மாணவரணி, மருத்துவரணிகளின் மாநில, மாவட்ட, மாநகர, ஒன்றிய பகுதி நிர்வாகிகள் உண்ணாநிலை அறப்போரை கொலைப்பட்டினி போராக நடத்தி அமைச்சர் பொறுப்பையும் மறந்து போராட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கழக அரசின் செயல்பாட்டினை எடுத்துரைத்து நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கும் சூழலை உருவாக்கும் வகையில் அடுத்த இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்த எங்கள் சின்னவர் கழக இளைஞரணியின் செயலாளர் அவர்களுக்கு இக்கூட்டம் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கின்றது. ஆர்எஸ்எஸ் ஆளுநர் ரவியின் சர்வாதிகார போக்கிற்கு கண்டனமும் ராஜினாமா வலியுறுத்தலும். மனித உயிர்களை பலி கேட்கும் நீட் தேர்வினை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் கழக அரசு, திராவிட மாடல் நாயகர், மாண்புமிகு முதலமைச்சரின் தலைமையில் அனைத்து கட்சிகளும் ஒருமுகமாக ஆதரித்து நிறைவேற்றிய தீர்மானத்தை ஆர்எஸ்எஸ் ஆளுநர் ஆர் என் ரவி துச்சமாக கருதி கிடப்பில் போட்டுவிட்டு சனாதானம், புராணம், இதிகாசம், மொழி, மனு தர்மம், கோவில் புனஸ்காரம், குடமுழுக்கு மரியாதை, ஆலய பிரவேசம், அங்கவஸ்திரம் சாத்தி பெருமை கொள்ளல், துணைவேந்தர்களை பயமுறுத்துவது, புதிய கல்விக் கொள்கையை பரப்புவது, இரட்டை ஆட்சி நடத்துவதில் நெஞ்சளவில் குளிர் காய்வது, முதலமைச்சரின் பரிந்துரைப்படி அமைச்சர்கள் நியமனங்களை ஏற்க மறுப்பது, தமிழ் மொழி குறித்தும் தமிழர்கள் குறித்தும் எடித்தேன் கவிழ்த்தேன் பாணியில் சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்ளும் ஆளுநர் ஆர் என் ரவி, பெரியார் மண்ணில் நச்சு கருத்துக்களை தூவ முயற்சிப்பது குமுறும் எரிமலையிடம் வேட்டு வைக்கும் மூளை பிறழ்வின் அறிகுறியாகும் என்பதை இக்கூட்டம் எடுத்து ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு வலியுறுத்துகிறோம்.